மனக்கவலை தீர என்ன வழி என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லாதான் தாள் சேர்ந்தா இங்கே தாள்னு வந்துருச்சு. தற்றால்னா இங்கே தாள் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது அறிவுரை சொல்றான். உன் மனக்கவலை தீரணுமா? உன்னை விட 1000 பங்கு கணக்கில் அடங்கா பெருமைக்குரிய உன்னுடைய திருவடியை உருகி தியானம் செய்தால் உனக்கு மனக்கவலை தீரும்னா சுருக்கமாக சுட்டே போய்கிட்டு இருக்கிறான். அடுத்து அவனை விளம்ப அவனை சொல்கிறான் வள்ளுவன். என்ன சொல்கிறான்? அறவாளி அந்த நான் 8வது குறள். அறவாளி அரக்கா கருணையே வடிவானவன், யார் அடைத்தான் சரி அவன் குற்றமே தெரியாது. ஐயா நான் அப்பா சொல்கிறேன், அப்பா நான் செய்த பிழைகள் கடலில் பெரியதுனார் வள்ளுவர் ராமலிங்கசாமி. என்ன குற்றம் செஞ்சால் சரி மனிதன் தாண்டா தவறு செய்ய வேண்டா, காமத்தால் பொருள்வெறியால் ஜாதியாக செஞ்சிருப்பான் போடாட்டுவான். கருணையே வடிவானவன் அவனை அறிமுகப்படுத்தும் போது அற கருணையே வடிவான கடல் கருணை கடல் அப்படிங்கிறான். கருணை கடல் போன்றவன் வள்ளுவன் கடவுள் சொல்கிறான். அறவாளி அந்த அண்ணன், அந்த அண்ணன்னாக்கா செந்தன்மை கொண்டு விடுகலாம் உயர்ந்தவன் உயர்ந்த நிலை உள்ளவன்னு அர்த்தம். அறவாளி அந்த அண்ணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆளி நீந்தல் அறிவு நீந்து போக முடியாது. அவனுடைய திருவடியோடைய ஆசி இல்லாமல் இந்த ஜென்மத்தை நீ கடக்க முடியாது. பொருள் இன்பமாகிய காமத்தை இந்த பிறவியை உன்னால் கடக்க முடியாது, நீந்த முடியாது, நீந்து தான் போகணுன்றான். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது 9வது பாடல். கோளில் பொறியில் குணமிழவே. அவனுக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையா, டப்பாக்காளி விஷயத்தை இல்லைங்க. அவன்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை. அவன் உலகத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டான். கூப்பிட்டாக்க தெரியும், கூப்பிட்டா வருவான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை அணுகுண்டு வந்தாலும் சரி, உலகம் எப்படி ஆச்சு, யார் ஆட்சி நடத்தினா போகிறான்னு போடான்றோம். எனக்கு அதை பற்றி வேலை. கோழியில் பொறியில் அவன் தான் முன்னே சொல்லிட்டார். பொறி புலனிலே வேலை இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. கோழியில் அவனுடைய கொள்கையில் ஒன்றும் இல்லை, அவன் கொள்கையும் கிடையாது. பொறி புலனு ஏக்கம் இல்லை. அப்படியே நிசப்தமாக நிற்பான், அப்படியே பிரம்மமாக பரபிரமத்தில் அப்படியே இருப்பான். அதிக்கமாக அப்படியே ஐக்கியமாகி அசைவற்று இருப்பான். சிந்தனையே இல்லைங்க. மூச்சு காற்று அசைஞ்சாதானே மூச்சு அசைஞ்சாதானே மனம் எங்கும். மூச்சு காற்று அசையவில்லை, அப்படியே அசைந்து அப்படியே தோன்றுகின்ற இடத்தில் ஒடுங்கி விட்டது. மூலாக சொல்லுவார், அவர் சொல்லும்போது சொல்லுவார், மூலத்தில் தோன்றி முடிவில் இரு 4ஆகி கால் வெளியாம் 12ஆங்கான்னு சொல்லுவார். ஒரு இடத்துல எங்கே மனசு தோன்றிச்சோ அங்கேயே மனசு ஒடுங்கி விட்டது. தோன்றியது மூச்சு தோன்றியது, மூச்சு காற்று அசைவால் மனம் அசைந்தது. மூச்சு காற்று அசைவு நின்று விட்டது, மனம் அசைவு நின்று விட்டது. பரபிரமத்தில் இருப்பான் அவன், அப்படியே பேரானந்தத்தில் இருப்பார்கள். அவன் சொல்கிறான் கோழியில் பொறியில் குணமிலவே. அங்கே ஒரு டப்பா காலி, ஒன்றும் விஷயம் இல்லை, அங்கே ஒன்றும் கிடையாது. அப்படியே நிசப்தமாக இருக்கு, அப்படியே பரபிரமத்தில். அசைவில்லை, ஆசையில்லை, பசி இல்லை, ஊனில்லை, உறக்கமில்லை, இன்ப துன்பமில்லை, எப்போதும் பேரானந்தித்திருப்பவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.